எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது பாருங்கள், குடம்புளி. இது வந்துட்டு நீங்கள் நிறைய டைம் இது பார்த்துருப்பீங்க. இது தெரியல அப்படின்னா நம்ம வீடியோவிலே நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற குழம்பு, மீன் குழம்பு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபிஷ் மோலி. ஃபிஷ் மோலி இல்லாமல் மிச்ச எல்லா மீன் குழம்புக்கும் இந்த குடப்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த புளியை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பழக்கம் இருக்க ஒரு புளி தான் இது. இந்த புளி இல்லாமல் மீன் குழம்பு வச்சதே கிடையாது. மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்னா இந்த புளி போட்டுருவாங்க, இல்லை புளி பார்க்குற மாங்காய் போட்டுருவாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்து தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபிஷ் மோலியோட ரெசிபி இருக்குது இல்லைங்களா, ஃபிஷ் மோலியில் இது சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் பால் ஊற்றுறதுனால இது சேர்க்க மாட்டாங்க. மிச்சம் எனக்கு தெரிஞ்ச எல்லா மீன் குழம்புலையும் இது சேர்த்து தான் நம்ம செய்வோம். இது இந்த குடப்புளி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்குது, நிறைய மரம் இருக்குது. அதில் ரெண்டு மூணு மரத்துலேயும் இந்த மாதிரி காய் வந்துட்டு இருக்குது. ஒரு மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபெப்ரவரி லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் ஆகும்போது பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி முடிஞ்ச மார்ச் ஏப்ரல் இருந்து ஒரு காயாக பழுத்து கீழே விழா கீழே விழுறதுக்கு இதுதான் நான் வந்து டைரெக்டாக பேச மாட்டாங்க. ஓகே, மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கும் நம்ம நேரில் பேசும்போது. ஓகே, அப்போ இது வந்து மார்ச்சில் ஒரு புளியாக கீழே விழுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது வந்து காயாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொல்கிறது, குட்டி குடம் மாதிரி இருக்கும். பம்கின் இருக்கு இல்லைங்களா, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் பழுத்துருச்சு நல்லா எல்லோ கலராக கிடைக்கும். அது வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னா, இது எடுத்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி செய்வாங்க, பச்சை எடுக்க மாட்டாங்க. ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னா, கழுவி உடச்சி அதோட உள்ளே இருக்கிற அந்த விதை ஒரு நாலு, சில டைம் வந்து மூணு இருக்கும், சின்னதாக இருந்தால் மூணு தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலு அஞ்சு வரைக்கெல்லாம் பெரிய விதை இருக்கும். அந்த விதை வந்துட்டு கொஞ்சம் ஜூஸோட தான் இருக்கும். அம்மா எப்படி செய்கிற அப்படின்னா, இது வந்துட்டு விதையும் அந்த ஜூஸும் எடுத்து தனி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் மிச்சம் வர்ற இந்த ஷெல்லு, இந்த அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு காய வச்சுருவாங்க. காய வைக்கிறது எப்படின்னா, வெயில் இது காய வைக்க மாட்டாங்க, காய வைக்கிறது புகையில் தான். புகா ஸ்மோக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு புகாந்தான தமிழில் சொல்லுவாங்க. புகை வர்த்தி மேலே வந்து அடுப்புக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிவிடும் கொஞ்சம் பெருசாக. அப்புறமா வந்து இது ஒன்று ஒன்று அதுக்கு மேலே இப்படியே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இந்த புகையில் இருந்து இது வந்து காஞ்சி நல்லா காயணும். காஞ்சி காஞ்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது வந்து கருப்பு கலராகி மாறிடும். அதுதான் இந்த புளி. காஞ்சதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்படி இது பார்த்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இப்படி பிடிக்கும்போது ரொம்ப அமுங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம காய வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்காது, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற குழம்புக்குள்ளே போடுற புளி. நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுறதுக்காக புளி எடுத்து வைக்கிற குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இதில் உப்பு எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்துடுவாங்க. உப்பும் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெயும் உப்பும் இதுக்குள்ளே சேர்த்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அமுத்தி ஒரு சாக்குக்குள்ளேயே பாத்திரத்துக்குள்ளே நல்லா அமுத்தி கெட்டி வச்சுடுவேன். கெட்டி வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற உப்பும் அந்த ஆயிலும் ஃபுல்லாக இதில் அப்சர்ப் ஆகணும். அப்போ தான் இது இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கிது. அப்போ தான் நம்ம புளி இது மாதிரி எடுத்து கிழிச்சிருச்சுன்னா இது ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கிழிஞ்சிடும். குழம்புக்குள்ளெல்லாம் போடும்போது இந்த மாதிரி பெருசாக ஒரு பீஸ் போட மாட்டாங்க, குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்து தான் போடுவாங்க. ஒரு நாலஞ்சு பீஸாக இந்த மாதிரி எடுத்து குழம்புக்குள்ளே நம்ம போட்டுடுறோம். நிறைய புளி இருந்தால் நம்ம வந்து எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வித்துட்டு இருக்கு. வித்துட்டு இருக்கு வீட்டில் அம்மா அப்படி செஞ்சுட்டு இருக்கு. அவங்க வந்து எடுத்து ரெடி பண்ணி நிறைய வெளியே காசுக்கு வித்துட்டு இருக்கு. அது என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அது வந்துட்டு எப்படின்னா, அந்த மாதிரி விற்கிற டைமில் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. காய வச்சுட்டு அந்த ஹார்டாக இருக்கிற அந்த உப்பு ஆயில் இது ரெண்டுமே சேர்க்காம நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணி விற்றுடுவாங்க. அது வந்து வாங்குறவங்க அதுக்கு நிறைய மெடிசனல் யூஸ் இருக்குது. சில டைம் வந்து மருந்துக்காக வாங்குவாங்க, சில டைம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்குவாங்க, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க மெடிசன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நம்ம வந்து உப்பு ஆயில் இதில் சேர்க்கறது நல்லா இருக்காது. அதனால வாங்குறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துடுவாங்க. இப்போ இதே மாதிரி உப்பும் ஆயிலும் சேர்த்து சாஃப்ட் பண்ணி வச்சுருந்தா இதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படின்னு கேட்டால்,
எனக்கு தெரியல சத்தியமாக இதுக்கு ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, எவ்வளோ நாள் வச்சாலும் இது கெடாமல் இருக்கும். எங்கள் பக்கத்துலேயே இருக்கிற அக்கா சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் 30 வருஷமாக இருக்கிற புளிக்கொடி இருக்குது இப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, ஒரு 30 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க அன்னைக்கு ரெடி பண்ணி வச்ச புளி இப்போவுமே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என் வீட்டிலே வந்து 7 வருஷம் 8 வருஷம்லாம் பழக்கம் இருக்கிற புளி இப்போவும் இருக்குது, சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த புளி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுறதோட பழைய புளி யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் சொன்னால், அந்த புளி தான் நல்லாயிருக்குமாம்மா, அந்த புளி தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இதோட ரேட்டு வந்துட்டு ஒரு கிலோ வந்து 400 to 500, சில டைம் வந்தால் 600-700 எல்லாம் வரைக்கும் விலை வந்த டைமும் இருக்குது. இது இப்போ 450-500 எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த மாதிரியான போது இதோட ரேட்டு. ஸோ இது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் தான் இருக்குது, ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்த புளி தான் இது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போது நாங்கள் மோஸ்ட்லி ஃபிஷ் குழம்புக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு வீக்லி 2-3 times ஆகுது ஃபிஷ் குழம்பு வைப்பாங்க, அப்போது கண்டிப்பாக இந்த புளி தேவைப்படுது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இது வந்து எப்படி குழம்புல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு 80% to 90% இது வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறது மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தான். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் புளி எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஒரு 1 kg மீனெல்லாம் ஆரம்பிச்சின்னா ஒரு 3 or 4 pieces போதும், இந்த மாதிரி ஒரு 4 pieces எடுத்துகிட்டு இது வந்து தண்ணியில் ஊற வச்சுருவேன். முதல்ல மீன் கிடச்சா முதல்ல செய்கிற வேலை இது தான், இது வந்து ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரேவியெல்லாம் மிக்சியில் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது கழுகி இது இப்போ காமிச்ச மாதிரி 2-3 pieces இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுவாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு குழம்புக்குள்ளே போட்டுருவேன். குழம்புக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருவேன். வெஜிடபிள் குழம்பு மாதிரி கிடையாது, மீன் குழம்புக்கு இந்த புளியும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால நம்ம இப்போ ரெகுலராக செய்யும்போது நமக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்துட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க, சில டைம் வந்து புளி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா உடனே குழம்புலேருந்து அந்த போட்ட ஒரு 5 pieces புளி போட்டுருச்சுன்னா ஒரு 2 pieces எடுத்து வெளியே போட்டுருவேன். நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற புளி மாதிரி கிடையாது, இது ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற புளி வந்துட்டு ஒரு டைம் புளி ஊற்றிடுச்சுன்னா அது வந்து புளி அப்படியே நிற்கும், அதிகமும் ஆகாது கம்மியும் ஆகாது. ஆனால் இது அப்படி கிடையாது, இந்த புளி வந்து நம்ம குழம்புக்குள்ளே இந்த புளி அப்படியே போட்டுருச்சுன்னா புளி இறங்கிட்டே இருக்கும். இப்போ மீன் குழம்பெல்லாம் செய்கிற டைமில் நம்ம செய்யும்போது மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ஒரு டைம் குழம்பு வைப்பாங்க, சில டைம் வந்து இன்றைக்கி வச்ச குழம்பு நாளைக்கும் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது புளி வந்து கரெக்டாக இருக்கும், நைட்டு சாப்பிட்ற டைமில் சில டைம் வந்து புளி கொஞ்சம் அதிகமாகிருக்கு அப்படின்னு தோணும். அப்போ உடனே வந்து அதுக்குள்ளே இருக்கிற புளி எடுத்து வெளியே போட்டுருவேன். அடுத்த நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க, தேங்காய் அரைச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துடுவேன். எப்படி இருந்தாலும் இந்த புளி இல்லாமல் மீன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க. கண்ணூர் சைடில் சில பேர் வந்துட்டு நம்ம ரசத்துக்களை யூஸ் பண்ணுற புளி இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிவிட்டு குழம்பு வைப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதில்ல, நான் கண்ணூர் தான் இருந்தாலும் அம்மா செய்கிற மாதிரி தான் நானும் குழம்பு செஞ்சிட்ருக்கு. அம்மாவோட ஊர் வந்துட்டு அலப்புழா குட்டநாடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா தான். அப்பாவோட ஊர் அங்கே தான். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு மெத்தடத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதனால இந்த குழம்பு இந்த புளி போட்டு தான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பாங்க. அது இல்லாமல் இப்போ வெஜிடேரியன்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க இது வச்சுட்டு, இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது, கண்டிப்பாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடேரியன்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க எங்களுக்கு இது சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. இது வச்சுட்டு புளிச்சேரி வைப்பாங்க, நம்ம சேனல் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை, அது அதோட ரெசிபி எனக்கு கரெக்டாக தெரியல, அம்மாட்ட கேட்டுட்டு தான் தெரியணும். அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒருட்டை நான் வச்சு கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் வந்து காமிச்சு கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த புளி வந்துட்டு ஊறுகாய் செய்வாங்க. ஊறுகாய் செய்கிறது இந்த புளி கிடையாது, அது வந்து பச்சை புளி, நம்ம அந்த பழுத்த புளி இருக்கு இல்லைங்களா, ப்ராசஸிங் செய்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புளி, உள்ளே இருக்கிற அந்த சீடு அந்த ஜூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குட்டியாக கட் பண்ணி ஊறுகாய் செய்வாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக எதுவும் தெரியல, இருந்தாலும் இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கிற கிருமி அழுக்கு அந்த மாதிரி வயிற்று ப்ராப்ளம் ஸ்டொமக் சம்மந்தமாக இருக்கிற இஷ்யூஸுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்று தான் இந்த குடப்புளி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இது குழம்பில் சேர்க்கும் போது இந்த புளி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு.
புளி சாப்பிட்டுக்கலாம், உங்களால் சாப்பிட முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். இது வந்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்குது, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கரெக்டாக அந்த புளியோட ஜூஸ் ஃபுல்லாக அந்த குழம்பு இறங்கிடுச்சுன்னா குழம்பு மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த புளி எடுத்து நம்ம கறிவேப்பிலை வெளியே கொட்டுற மாதிரி இந்த புளி எடுத்து கொட்டிடுவேன். ஆனால் சாப்பிட்றவங்களும் நிறைய இருக்குது, ரொம்ப ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு ஒரு பீஸோட பாதியெல்லாம் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் பிடிச்சிருந்தால் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த குடப்புளியை பற்றி. இன்னொன்று பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இதோட எக்ஸ்ட்ராக்ட், இதோட ஜூஸும் சொல்ல முடியாது, இது வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற ஒரு லிக்விட் தான் இது, குடம்புளி எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க, வாழை இலையில் பொள்ளிச்ச மீன் அப்படின்னு சொல்லிட்டு, வாழை இலையில் வச்சுட்டு மீன் பொள்ளிக்கிற ஒரு வீடியோ செய்கிற டைமில் நான் அதில் வந்துட்டு லெமன் லெமன் ஜூஸ் ஊற்றி செய்யும்போது நான் அதுக்கு பதிலாக இதுதான் ஊற்றியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இது எங்கே கிடைக்கும், எங்கிட்ட புளி இருக்குது, இந்த புளி வச்சுட்டு எப்படி இந்த எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் இது செஞ்சது வந்துட்டு இந்த புளி வச்சுட்டு கிடையாது, இது செஞ்சது அது எப்படின்னு சொல்கிறேன். முன்னாடி நான் வந்து புளி ப்ராசஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதுக்குள்ளே இருக்கிற சீடு அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணி தனி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நல்லா கையில் பிசைஞ்சிடுவேன், சீடு கூட இருக்கிற அந்த இதெல்லாம் ஸ்கின் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து நீட்டாக இருக்கிற ஒரு துணியில் நல்லா அரிச்செடுத்துடுவேன். அரிச்செடுத்ததுக்கு அப்புறம் நீட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் இல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுவேன். கொதிக்க விட்டு இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொதிக்க விட்டு ரொம்ப நேரம் கொதிச்சு 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 வட்டி வந்ததுக்கு அப்புறம் சில டைம் வந்து ஒரு பக்கெட் அளவுக்கெல்லாம் கொதிக்க வச்சா ஒரு லிட்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து கொதிக்க வச்சு வட்டிச்சு வட்டிச்சு எடுக்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ராக்டாக இந்த குடம்புளி எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஆன்லைனில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் எனக்கு தெரியல. இப்படி தான் ஒரிஜினல் நம்ம செஞ்செடுப்பாங்க, இது தான் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. சில பேர் வந்து இது ஊற வச்சு அரைச்சிடுவாங்க, இது ஊற வச்சு அரைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரிஜினலாக இருக்குது, இது வந்து ஊற வச்சு அரைக்கிறதும் குழம்பில் போடுறதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த புளியோட இதுக்கு தான் ரேட் அதிகம், அதே மாதிரி இதுக்கு தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, இருந்தாலும் இதுவும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது, கொஞ்சம் வலி இருக்குது அப்படி இருந்தால் இது வந்து கொஞ்சம் தடுகி விட்டுருவாங்க. இப்போ த்ராட் பெயின் எல்லாம் இருக்கிற டைமில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் த்ராட் பெயின் இருக்கும், அப்போ வந்துட்டு இதோட கொஞ்சம் நீர் எடுத்து காட்டனில் கொஞ்சம் டிப் பண்ணி நல்லா இங்கே தேய்ச்சி விடுவாங்க, உடனே அது போயிடும். அதே மாதிரி த்ராட் பெயின் இருக்கிற டைமில் ஒரு பட்ஸில் இல்லை ஒரு நல்ல ஒரு நீட்டாக இருக்கிற ஒரு குட்டி ஸ்டிக் எடுத்து அதில் நீட்டாக இருக்கிற காட்டன் துணி வந்து நல்லா சுற்றி விட்டு இதுக்குள்ளே டிப் பண்ணி உள்ளே வாய்க்குள்ளே வந்துட்டு மெதுவாக இந்த ரெண்டு சைடு உள்ளே போயிட்டு நல்லா தடவி விட்டுருச்சுன்னா த்ராட் பெயின் வந்து அப்படியே போயிடும். இது எல்லாமே வந்து நாங்கள் வீட்டில் செய்கிற ரெமடிஸ் தான், இன்னும் இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல, இதுவும் வந்து மெடிசினல் யூஸுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் வந்து தான். இது இப்போ நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது குழம்புக்காக தான், குழம்பெல்லாம் செய்யும்போது சில டைம் வந்து இது ஊற வைக்க மறந்துடுச்சு அப்படின்னா இல்லை டக்குன்னு கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா இது வந்து நான் எடுத்துடுவேன். அதே மாதிரி சாம்பாருக்குள்ளே புளி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த புளி நான் ஊற்றுவாங்க, அதுக்கெல்லாம் தான் இங்கே நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கு. வேறு எதுக்குமே இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணல, இதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் என்னென்ன எனக்கு கரெக்டாக தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குடப்புளியே வந்து நல்ல புளிப்பாக இருக்குது, ஆனால் இதோட புளிப்பு பார்த்தா இது புளிப்பே கிடையாது, இது ஒரு பின்ற கூட நாள் வைக்க முடியல அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். இது ஊற்றும்போது ரொம்ப ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் தான் சாம்பார்க்கால் ஊற்றுவாங்க, அதுக்கு மேலே ஊற்ற மாட்டாங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். வெயிட் லாஸுக்கு எனக்கு இது யூஸ் பண்ணுறத பற்றி கரெக்டாக தெரியல எப்படின்ட்டு, ரெண்டு மூணு பேர் வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுறது நல்லா கழுகி இது ஊற வச்சுடுவேன், ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த தண்ணி குடிச்சிடுவேன். இது வந்து சாப்பிட மாட்டாங்க, அந்த தண்ணி மட்டும் குடிச்சிடுவாங்க, வெயிட் லாஸுக்கு நல்லது அந்த காலையில் குடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக தெரியல, ரொம்ப ஆழமாகவும் தெரியல. நீங்கள் அந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் போதும். நான் சொல்கிறதுக்கிட்ட அப்படியே செய்யாதீங்க, எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கிளியர் பிக்சர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசில் பழகினதை பார்த்தது எல்லாம் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது வந்து ப்ராசஸ் பண்ண புளிதா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து மெடிசனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த உப்பு ஆயில் இல்லாததான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது, அது பார்த்து வாங்கிக்கோங்க.
இது உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அமேசான்லலாம் குடம்புலின்னு சொல்லி நிறைய நான் பார்த்துருக்கு. மார்க்கெட்லேருந்து நான் வாங்கினதே இல்லை, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஸோ நல்லது பார்த்து வாங்கிடுங்க. நல்லது பார்த்து வாங்கிட்டு வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக நான் அந்த புளிச்சேரியோட ரெசிபி, இந்த புளி வச்சுட்டு புளிச்சேரியோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ வந்துட்டு நீங்கள் மீன் குழம்பு செய்யலாம், வெஜிடபிள் குழம்பு செய்யலாம். பச்சையாக இருக்கிறது ஊறுகாய் போடுறது இந்த இனி வரப்போகிற அந்த சீசன் டைமில். அந்த சீசன் டைமில் நான் வந்து அந்த பூ வர்றதுலேருந்து ப்ராசஸிங் ஃபுல்லாக லாஸ்ட்டாக இது வரைக்கும் செய்யறது, அப்புறமா வந்து இது செய்யறது, இந்த எக்ஸ்ட்ராக்ட் புளி எக்ஸ்ட்ராக்ட் இது செய்யறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களை நான் காமிச்சு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே மேக்ஸிமம் நான் இப்போ குடப்புளியை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கு. ரொம்ப ஆழமாக ரொம்ப டீட்டெயிலாக தெரியல, எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கிற கொஞ்சம் விஷயந்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கும் இதுக்கு அதிகமாக ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம தெரியாதவங்க கூட ஷேர் பண்ணிடலாம், எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நாளைக்கு நம்ம நேரில் பார்த்து பேசலாம். அது வரைக்கும் வணக்கம்.